பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன இது? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சில விஷயம்லாம் அமைதியா முடிக்கணும்னு. உன் கோபத்தை வந்து இப்படி காமிக்கிற, நாளைக்கு அவ பதவி ஏத்துக்க மாட்டேன்னா என்ன பண்றது? சொல்றதை தாண்டி ஏதாவது ஒண்ணு பண்ண வேண்டியது, அப்புறம் என்ன என்னன்னு கேள்வி கேட்க வேண்டியது. சரியா, போ போய் உங்க அண்ணனை கூப்பிடு, போ. சரி. இப்பா புலிகடி. என்ன மாமா? தென்னை மரத்துக்கு பேர் இல்ல, மருந்து கட்டியாச்சா? அதெல்லாம் கட்டியாச்சு மாமா. அந்த மேல தொடத்துக்கு மாமா, அதை அடுத்தவங்க மாத்துக்கலாம் மாமா. பூச்சி அரிச்சிருந்தா? ஆடா, அதெல்லாம் பிரச்சனை ஒண்ணு இல்லை. புலிகுட்டி, இந்த பொங்கல் சீர் கொடுக்கல சாமான சொல்லிட்டியா? அதெல்லாம் சொல்லிட்டேனப்பா. எல்லாம் ஒழுங்கா இருக்குமா? ஏப்பா, வட்ட வட்ட குடுக்குற கடையா தான், அதெல்லாம் நல்லா இருக்குப்பா. அப்புறம் அந்த சோலையம்மா, அது உங்க புருஷன் பார்த்து பண்ணி சும்மா இல்லப்பா. என்ன பிள்ள? ஆமா, குடுக்கறது துணி மணி சொல்லிட்டீங்களா? சொல்லியாச்சு மாப்பிள. ஆமா, நான் என்ன யோசிச்சனா, வீட்டுக்கு ஒரு 5000 பணமா கொடுத்துட்டோம்னா பொங்கல் செலவுக்கு ஆகும்ல. சரிதான் மாப்பிள, கொடுத்துடுறேன்ல. அண்ணே, சொல்லு. குட்டிமா, வா 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 குட்டிமா, வாங்க ஐயா. நீ வா உள்ள வா, வெளியே நின்றுக்கற. என்ன புள்ள, எதுக்கு இப்ப தயங்கி நிக்கிற? இப்ப நம்ம வந்திருக்கிறது வெளியே நின்று பேசுற விஷயம் இல்ல, உள்ள போய் தான் பேசணும். வாங்க வா. அதெல்லாம் ஒண்ணுல, நீ வா உள்ள. வா புள்ள, வாங்க. வா சொல்லதே. வா 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 வா. என்ன வா குட்டிமா, வா மறுபட. உக்கார 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 இந்த வருஷம் பொங்கல் விழாவை இரும்பெரும் விழாவா நடத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். பொங்கல் அன்னைக்கு விளையாட்டு போட்டியெல்லாம் நடத்தி பரிசு கொடுக்கறதையும் நான் பதவி ஏத்துக்கிறதையும் ஒரே மேடையில நடத்தலான்னு நினைக்கிறேன்னு. பாத்தியா புலிகுட்டி, பாத்தீங்களா? அதான் ஒட்டிமான குட்டிமா தான். சிறப்பு சிறப்பு பண்ணிடலாம் அண்ணே. இந்த விழாவை நீ தான் முன்னாடி நின்று நடத்தி கொடுக்கணும், என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். முதல்ல அழைப்பே உனக்கு தான். நீ, மாமா, புலிக்குட்டி, அப்பத்தா, பொன்னி எல்லாருமே வரணும். இந்த பெருந்தன்மை.
அறிவு கெட்டவள புத்தி கெட்டு போச்சு. புத்தி கெட்டு போச்சு உங்களுக்கா எனக்கா? பொண்ணி ஏய் என்னடி என்ன உன் அண்ணனை பத்தி சொன்னா கோவம் பொத்துக்கிட்டு வருதா? எனக்கும் அப்படிதான், உன்னை பார்த்தாலே அப்படியே கோபம் என்ன. என் வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது, அப்படி மிதிச்சனா எனக்கும் அண்ணனுக்கும் சண்டை வரும். நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் இந்த வீட்டுக்கு நீ திரும்ப வந்திருக்கன்னா உன் திட்டம் தான் என்ன? நானும் அண்ணனும் பிரியனும், என் குடும்பம் பிரிஞ்சு நாசமா போயிடணும் அதானே? பொன்னி வெறும் வார்த்தை தானே என்ன அள்ளி வீசிக்கிட்டே இருக்க? நீ சின்ராஸ் கூட சந்தோஷமா வாழன்றதுக்காக துளசி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்னு உன் மனசாட்சிக்கே தெரியும். அது பழைய துளசி, இது பதவி வெறி பிடிச்சிருக்கிற புது துளசி. அதனாலதான் என்னையே தோக்கடிச்சு என் வீட்டுக்கே தட்டை தூக்கிட்டு வந்திருக்கா. நான் ஜெயிச்சு ஊருக்கு முன்னாடி ஓஹோன பதவி ஏத்துக்க போறேன், நீ தோத்து போனதுக்கு மூலையில உட்காந்து ஓன அழுவன்னு சொல்லாம சொல்லி குத்தி காமிக்கிறதுக்காக வந்திருக்கா. நீ வாங்கிட்டு வந்த அழுகுன பழத்தெல்லாம் பொறுக்கிட்டு போ. பொன்னி நீ என்ன என்ன வேணாலும் கேவலமா பேசு, ஆனா உன் கோவத்தை இப்பவே கொட்டி தீத்துரு. இதுக்கப்புறம் நமக்குள்ளயும் நம்ம குடும்பத்துக்குள்ளயும் எந்த பிரச்சனையும் வர வேண்டாம். நீ பொங்கல் விழாவிலையும் பதவியேற்பு விழாவிலையும் கலந்துக்கிட்டு என் பொண்ணியா என் அண்ணியா வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நான் வந்து கலந்துக்கணுமா? முதல்ல உன் அண்ணன் வராரான்னு கேளு. உன் அண்ணன் அப்படியே பாவமா பாத்துட்டான்? அவர் வந்து உன் பதவியேற்பு விழால கலந்துப்பாரு நினைச்சியா? அவர் கலந்துக்க மாட்டாரு, கலந்துக்க நான் விட மாட்டேன். ஏய் ஏன் தங்கச்சியோட பதவியேற்பு விழாக்கு நான் போக கூட சொல்றதுக்கு நீ யாரு? எங்க ரெண்டு பேருக்கு நடுவில் வரதுக்கு நீ யாரு? உனக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேக்குற? என்ன உரிமை இருக்கா? நான் உங்க பொண்டாட்டி. அதுக்கு பொண்டாட்டினா பொண்டாட்டினா என்னன்னு கேக்குற? அது என் தங்கச்சி. என்ன பெத்த தாயோட என்ன படைச்ச சாமியோட என் தங்கச்சி தான் எனக்கு முக்கியம், அதை புரிஞ்சுக்கோ. பொண்டாட்டின்னு சொல்லத்துறது முதல்ல பொண்டாட்டி மாதிரி நடந்துக்கோ. பொண்டாட்டினா எல்லாரும் ஒன்னா இருக்கு நடக்கணும், இப்படி பஜாதி மாதிரி கையா போய் கத்திட்டு இருக்க கூடாது. இந்த மாதிரி உனக்கு என்ன வேணுப்போ? என் தங்கச்சி நானும் பிரியணுமா? இந்த உடம்புல இருக்க உசுறு போனாதான் என் தங்கச்சி விட்டு நான் பிரியுவேன். அதனால உன்னோட எண்ணம் நான் சாவனோட தானே? இல்ல குட்டி மாதிரி தான் வாசல் போறதா இப்படி பண்ணிட்டு இருக்க? என்னமோ எத்தனை தடவை உங்களுக்கு படிச்சு படிச்சு நான் சொல்லிட்டு இருக்கிறது. வீட்டுல இருக்க சாமான தூக்கி போட்டு உடைக்க வேண்டியது, பஜாதி மாதிரி கத்த வேண்டியது. என்ன பயமுறுத்துறியா? இந்த மாதிரி நான் கத்த ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோ, தாங்க மாட்டேன். நீ ஒரு பொண்டாட்டியை உனக்கு எல்லா மரியாதையும் நான் கொடுத்தேன்,